வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அட்டல் டிங்கரிங் லேபோட செகண்ட் இயர் ஃபண்ட், அதாவது ட்ரான்ச் டூன்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வருஷ ஃபண்ட். எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுன்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வெப் ப்ரௌசரில் போயிட்டு ஒரு லிங்க் நீங்கள் டைப் பண்ணணும். நான் லிங்க் அப்படியே ஸ்பெல் அவுட் பண்ணுறேன். linktr.ee/icapsinfinite-ecaps-engineers அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டோட லிங்க்ஸும் இருக்கும். 1500லேருந்து 6038 வரைக்கும், செகண்ட் இயர் கிராண்ட் வரைக்கும், அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸோட அப்ளிகேஷன் வரைக்கும் எல்லா லிங்க்ஸுமே இந்த ஒரு பேஜில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செகண்ட் இயர் கிராண்ட் ட்ரான்ச் டூன்னு போட்டிருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அண்ட் ஏடிஎல் கோட் என்டர் பண்ணணும். ஏடிஎல் கோட் என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ச் டூ போர்ட்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் மேலே நாலு ஆப்ஷன் இருக்கும். ஹோம், ஏடிஎல் டாக்குமெண்ட்ஸ், டிராஃப்ட் டாக்குமெண்ட்ஸ், லாக் அவுட். ஸோ நீங்கள் ஏடிஎல் டாக்குமெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டிராஃப்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டிக்ளரேஷன் ஃபார்ம், GFR-12A யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஏடிஎல் ட்ரான்ச் டூவோட கைட்லைன்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏடிஎல் டாக்குமெண்ட்ஸ் போங்க. போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜெம் ஐடி இல்லை அப்படின்னா ஜெம் ஐடி எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் போய் பார்த்து அப்ளை பண்ணி ஜெம் ஐடி வாங்கிக்கோங்க. ஜெம் பையர் ஐடி, உங்களுக்கு பையர் ஐடி ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த ஐடி இங்கே டைப் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்துடும். அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும், சேவ் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் ஏடிஎல் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸ்கூல், அதாவது என்ன டேட்டில் உங்களுக்கு ஃபண்ட் வந்தது, அதாவது 1 இயர் பிஃபோர் ஆர் 2 இயர்ஸ் பிஃபோர் உங்களுக்கு ஃபண்ட் வந்திருக்கும். அந்த வந்த ஃபண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன டேட்டில் வந்து கிரெடிட் ஆச்சோ அந்த டேட் நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேலண்டர் மாதிரி வரும். ஸோ அந்த கேலண்டரில் நீங்கள் வந்து டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லேப் என்றைக்கு வந்து நீங்கள் இனாக்ரேட் பண்ணிங்க, அந்த லேபை வந்து ஸ்டார்ட் பண்ணி அஃபிஷியலாக வந்து ரிப்பன் கட் பண்ணியோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டேட்டை அடுத்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். அதுவும் கேலண்டர் ஃபார்மேட்டில் வரும், அதை என்டர் பண்ணிடுங்க. அடுத்தது ஏடிஎல் பேக்கேஜஸ் பர்ச்சேஸ்டு த்ரூ ஜெம், கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அந்த வெப்சைட் மூலமா நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 1, 2, 3, 4 எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட், ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங், மெக்கானிக்கல், பவர் சப்ளை, ஆக்சசரிஸ். ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாம் என்ன டேட்டில் வாங்கினீங்க, மோஸ்ட்லி ஒரே டேட்டாக இருக்கலாம் ஆர் ஒன்று ரெண்டு டேட் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த டேட்டையும் இதில் மறுபடியும் கேலண்டர் வரும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பர்ச்சேஸ் டேட் செலக்ட் பண்ணிடுவீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வெண்டரோட நேம், எந்த வெண்டர் வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த கம்பெனியோட நேம், இண்டிவிஜுவலோட நேம் போடக்கூடாது, கம்பெனியோட நேம் போடணும். சிலருக்கு பிராண்ட் நேம் வேறு, கம்பெனி நேம் வேறு இருக்கும். ஸோ அவங்க கம்பெனி நேம் ப்ரைவேட் லிமிட்டட்னா ப்ரைவேட் லிமிட்டடோட நேம், பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப்போட நேம், அந்த மாதிரி கம்பெனி நேமை வந்து ஃபுல் நேம் டைப் பண்ணணும். அதுக்கடுத்து வெண்டர் ஆர்கனைசேஷன் ஸ்டேட், அதாவது அந்த கம்பெனி எந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சில கம்பெனி வந்து பெங்களூர் ரெஜிஸ்டர் இருக்கும், சிலது ஹைதராபாத் இருக்கும், சிலது பாம்பே ஆர் டெல்லி இருக்கலாம். உங்களுக்கு வந்த கம்பெனி எந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ, அவங்க கொடுத்த பில்லை, அவங்க கம்பெனி அட்ரஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் அந்த ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்க ஃபுல் லிஸ்ட் போட வேண்டாம், மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அதுக்கடுத்து அந்த பேக்கேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்க அதை வந்து அங்கே அடுத்த காலமில் என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து இது இல்லாமல் பேக்கேஜஸ் இல்லாமல் நம்ம மற்ற மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்போம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸோட டேட், என்ன டேட்டில் வாங்கினோம். ஸோ நம்ம வந்து நிறைய மெட்டீரியல்ஸ், ஒரு ஒரு மெட்டீரியல் ஒரு டேட்டில் வாங்கியிருப்போம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மெட்டீரியல் என்ன டேட் வாங்கிருக்கீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் போட்டுருங்க. அடுத்து நீங்கள் மல்டிபிள் வெண்டர்ஸ் கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வெண்டர்ஸ் நேம் அதர் பர்ச்சேசஸில் ஒரு வெண்டர் நேம் போட்டுட்டு கமா அடுத்த வெண்டர் நேம் போடுங்க. சில நேரத்தில் வந்து பேர் ரொம்ப பெருசாக இருந்தால் கேரக்டர் பத்தாது. ஸோ எவ்வளோ வரைக்கும் போட முடியுதோ அது போட்டுருங்க. அடுத்து அந்த வெண்டரோட ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்றது. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் பேஜில், உடனே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த உடனே அடுத்தது ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்னு. நீங்கள் வந்து டிராஃப்ட் டாக்குமெண்ட்ஸில் GFR-12A ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்மில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இந்த ரெண்டு இதுக்குமே அந்த ஒரு ஃபார்ம் தான் அப்லோட் பண்ணணும்.
ஸோ இந்த ஃபில் பண்ண ஃபார்மை அப்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் பென்லேயே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், லைக் எவ்வளோ அமௌண்ட் வந்தது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது, எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே அதில் ஃபில் பண்ணணும். நீங்கள் ப்ளூ பென்லேயே எழுதி லாஸ்ட்டில் வந்து சைன் சீல் பண்ணிடலாம், வித் ஸ்கூல் சீலோட ப்ரின்ஸிபல் சீலோட சைன் எல்லாமே ப்ளூலேயே பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களோட பேங்க் பாஸ்புக்கிலேருந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அதை ஆடிட் பண்ணி இந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் நியர்பை ஆடிட்டர்கிட்டையோ இல்லை உங்கள் ஸ்கூல்லேயே அக்கௌண்ட்ஸில் வந்து இவ்வளோ இன்கம், இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, இந்த ரீசனுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி அதை சைன் சீல் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட், அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிருக்கும். அந்த அமௌண்ட் எவ்வளோன்றது நீங்கள் பேங்க்கில் பார்த்துட்டு அதுக்கு பாரத் கோஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, BHARATKOSH.GOV.IN. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டெபிட் கார்டு வச்சு பே பண்ணிடலாம். பே பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை கிடைக்கும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து இங்கே மறுபடியும் அப்லோட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்எம்எஸ் கேஷ் புக். ஸோ பிஎஃப்எம்எஸில் நம்ம எல்லா எக்ஸ்பென்ஸும் போட்டுட்டு அங்கே வந்து நம்ம வந்து இஏடி ரிப்போர்ட், யூட்டிலைசேஷன் ஜென்ரேட் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னு கொடுத்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் ஆகும். அதில் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை இங்கே அப்லோட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன். நீங்கள் எய்தர் டேக்ஸ் எக்ஸம்ட் அப்படின்னா உங்களோட 12A ஃபார்ம், இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட்டோட பேன் கார்டு ஆர் டேக்ஸ் எக்ஸம் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும், ஸ்கூல் நேம்லேயே இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அண்டர் ரிவ்யூ ஆகிடும். அண்டர் ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 15-20 days, இப்போ கொரோனானால கொஞ்சம் டிலே இருக்கலாம், பட் 15-20 days மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் இயர் ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 month or 2 months உங்களுக்கு செகண்ட் இயருக்கான ஃபண்ட் அலாட் ஆகிடும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ், க்வெஷ்சன்ஸ் இருக்கலாம். இதில் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஸ்கூல்ஸுக்கும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செட் ஆஃப் அடல் டிங்கரிங் லேப்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும், அதில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டட் ஸ்கூல்ஸு, தேங்க்யூ.